நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவரே இப்ப வந்தாரு கார்த்திக், நீங்க இப்ப வந்தீங்க, இங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் கவலையா இருக்காங்க. என்னாச்சு கார்த்திக், ஏதாவது பிரச்சனையா? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா அர்ச்சனா. என்னாச்சு? நான் புரோக்கர் கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசியிருக்கலாம், ஆனா கோமா பேசிட்டேன். ஏன் என்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியலன்னு தெரியல. என்னால எல்லா பிரச்சனையும் பெருசா தான் ஆகுது. கடைசியில என்னால நீங்க எல்லாரும் தான் கஷ்டப்படுறீங்க. கார்த்திக் என்னாச்சு, ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க கார்த்திக், நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த புரோக்கர் என்கிட்ட இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கலனா வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் நமக்கு 10 நாள் டைம் கொடுத்திருந்தான்ல. நான் தான் கோவத்துல அவங்கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். அவன் டென்ஷன் ஆயிட்டான். இப்ப நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன்? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவ்வளவு பணத்தை நான் ஏற்பாடு பண்ணியாகணும். யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? கார்த்திக் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையை நம்ம கொண்டு வந்து நிறுத்த கூடாது. கண்டிப்பா ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். நமக்கு எந்த வழியும் இல்ல அர்ச்சனா. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். அதுக்காக இப்படி கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு உட்கார முடியுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு மட்டும் இப்படி இருக்கிறத பிடிச்சிருக்கா? I'm sorry Archana. I mean நானும் அத தான் யோசிச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு? இவன் அடிக்கடி வயித்துல உதச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவுக்கு எப்படி உதவுறதுன்னு இப்ப அவனும் சேர்ந்து யோசிக்கிறான் போல இருக்கு கார்த்திக். நம்ம கிட்ட இப்ப இதை விட்டா வேற வழி கிடையாது. நாம சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கணும்னா. இல்ல வேண்டாம் அர்ச்சனா, நாம இந்த பணத்தை குழந்தையோட ஃபியூச்சருக்காக எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை எடுக்கறத பத்தி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். கார்த்திக், இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் பத்தியும் யோசிச்சு ஆகணும். அதான் இப்ப நமக்கு முக்கியம். நாம அந்த பணத்தை திருப்பி கட்டிடலாம், கொஞ்ச நாளைக்கு தானே. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க, சீக்கிரமா அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுங்க. லேட் பண்ணீங்கன்னா வீட்டுல யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சு போயிடும். உன்னால அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்க முடியல. இல்ல இன்னைக்கு நீ எங்களுக்கு வழி காட்டியிருக்க, அது உனக்காக ஆசை ஆசையா எடுத்து வச்ச பணம். ஆனா அத நீ இன்னைக்கு எல்லாருக்காகவும் கொடுக்கற. இந்த நேரத்துல உன்கிட்ட அம்மா சாரி சொல்றதா இல்ல தேங்க்ஸ் சொல்றதான்னு தெரியல. அம்மா இது கம்மியா இருக்காதுல்ல? உன் கண்ணுக்கு கம்மியா தான் தெரியும், ஏன்னா உனக்கு ஊருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஞாபகம் இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி அர்ச்சனாவை பார்க்க வந்த போது அம்மா இவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு காய வச்ச ஊருகாய் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. உண்மைதம்மா. அம்மா இந்த ஊருகா அப்படி உங்க கையால செஞ்சு கொடுக்கற சப்பாத்தி போதும், வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நாட்கள் தானே அழகான நினைவுகளே. இதெல்லாம் ஞாபகம் வரும்போது முகத்துல சந்தோஷமும் சிரிப்பும் தானா வரும். அம்மா இந்த ஊறுகாயை இன்னும் கொஞ்சம் புளிப்பாவும் காரமாவும் பண்ணலாம், அர்ச்சனாக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. இந்த ஊறுகாய கொண்டு போய் கொடுத்துட்டு வர சாக்குல அர்ச்சனாவை பார்த்துட்டு வரலாமா? எனக்கு என்னமோ அவளை பார்க்கணும் போல இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூட நம்ம கொடுத்துட்டு வரலாம் இல்லையா?
அர்ச்சனா போன்ல எதுவும் சொல்ல மாட்டா. ராகுல் என்னாச்சு? ஜலதோஷமும் ஜுரமும் குறையவே மாட்டேங்குது. ஜுரம் இப்படியே இருந்தா நீ எப்படிப்பா எக்ஸாமுக்கு படிப்ப? சுகன்யா, இவனுக்கு செவன் பிராஷ் கொடுமா. இவனுக்கு இப்படி அடிக்கடி ஜலதோஷம் எல்லாம் பிடிக்குதுல, இனிமே வராது. உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராம பாதுகாப்பு கொடுக்கும். இவன் வளர்ற குழந்தையில இவனுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆமாத்தே, நான் செவன் பிராஷ் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. வந்தனா கிச்சன்ல வச்சிருக்கேன், கொண்டு வந்து கொடுமா? சரிம்மா. நீங்க முன்னாடியே ஒரு தடவை சொன்னீங்க, நான் அப்பவே வாங்கி வச்சிட்டேன். ராகுல் இந்தா இதா, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்காது. ராகுல் ஒரு ஏவரி ஸ்பூன் சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிஜமாவே டேஸ்டா தான் இருக்கு, நான் தினம் ஒரு ஸ்பூன் சாப்பிடுறேன். இந்த வீட்டு ஓனர் எப்ப எப்படி பேசுவார்னு சொல்ல முடியாது. முதல்ல நமக்கு 10 நாள் டைம் கொடுத்திருந்தாரு, இப்ப என்னடானா இன்னைக்கே பணத்தை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பரவாயில்ல விடுங்கப்பா, பணத்தை கொடுத்துதான் ஆகணும், இன்னைக்கோ நாளைக்கோ. ஆனா கார்த்திக், இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய தொகையை எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? அது மும்பையில ஃபாரின் கிளைண்ட்ஸோட மீட்டிங் போட்டிருந்தோம்ல, பேசும்போது ஆரம்பத்திலேயே அவங்க இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னு அட்வான்ஸ் கொடுக்கற மாதிரி பேசியிருந்தாங்க. இது அந்த பணம் தான். இத பத்தி நீ ஏன்பா முதலியே என்கிட்ட சொல்லல? சரி விடு, அதெல்லாம் போட்டோம். புரோக்கர் தான் நினைக்கிறேன், அவனை வெளியிலேயே நிக்க வச்சு பேசுறேன். அவன் முகத்துல கூட நீங்க யாரும் முழிக்க வேண்டாம். எல்லாம் முடிஞ்சது. இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்ல ஹவுஸ் ஓனரே கட்டிடுவாரு, இதுக்கப்புறம் நாம தான் கட்டணும். அப்புறம் கார்த்திக் அந்த ரூம். இந்தாங்க அந்த ரூமோட சாவி. அப்பாடா, இன்னைக்காவது அர்ச்சனா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு அண்ணா. இன்னைக்கு காலையில நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. தீர்வே இல்லாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தீர்வு நிச்சயம் இருக்கு, அதுக்கு நாம மனசு வைக்கணும். இது பக்கத்து வீட்ல இருந்து வர சத்தம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பிரச்சனைக்கு எங்க இருந்து தீர்வு கொண்டு வர்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் செக் பண்றேன். இன்னும் கரண்ட் வரல போல இருக்க. இந்த ரூம்ல என்ன எங்க இருக்குன்னு தெரியலையே. என்ன பண்றது கார்த்திக்? ரூம் கிளீன் பண்ணலனா ரொம்ப இருட்டா வேற இருக்கு. கரண்ட் வந்துருச்சு, இதுதான் நம்ம ரூம். ஆமா கார்த்திக், இதுதான் நம்மளோட ரூம். எவ்வளவு நாளா பூட்டி இருந்ததோ. ஆனா கார்த்திக், ரூம் ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே காட்டேஜ் மாதிரி இருக்கு. நான் பாக்குறது எதுவும் உன் கண்ணுக்கு தெரியலையா? என் கண்ணுக்கு இங்க என்ன தெரியுதுன்னு தெரியுமா? வாங்க நானே சொல்றேன்.
முடிஞ்சிருச்சு. ரூம் இப்ப சூப்பரா இருக்கு. அழகான ரூம் இல்ல? இல்ல. ஏ? ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்ன? அத நான் பாத்துக்கறேன். நீ சீக்கிரம் அந்த பக்கம் வா. உன் கண்ணை கொஞ்சம் மூடு. என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல. கண்ணை திறக்காத. திறக்க வா. இரு. தோர்க்க வா கார்த்திக். இப்ப நீ பார்க்கலாம். என்ன மிஸ் ஆச்சு? உன்னோட ஸ்வீட்டான ஸ்மைல். எங்க இப்ப சீக்கிரமா சிரி பார்க்கலாம். அதாவது அதுல சிரிக்கிற மாதிரியே. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இப்பவாவது கொஞ்சம் நல்லா சிரிமா. இப்ப இந்த ரூம்ல எந்த குறையும் இல்ல. நான் உனக்கு சொல்லவா கார்த்திக், இந்த ரூமோட ரொம்ப அழகான கார்னர் எது தெரியுமா? எது? வாங்க. இங்க இருந்து மொத்த வீட்டையும் பார்க்கலாம். பாருங்க. நாம ரெண்டு பேரும் நம்ம ரூம் குள்ள இருந்தாலும் மொத்த குடும்பத்தோட சேர்ந்து தான் இருப்போம். இன்னைக்கு முதல் தடவை அந்த வீட்ல எல்லாரும் நிம்மதியா இருக்கறத நான் பார்க்கறேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் இவங்க முகத்துல எந்த ஒரு கவலையையும் இனி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. ஆனா அதுக்காக இவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நாளைக்கு இவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது என்ன ஆகும்? பெரியப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உண்மையை நம்ம எவ்வளவு மறைச்சாலும் அது வெளியே வந்துரும்னு. நம்ம என்ன காரணத்துக்காக பொய் சொல்லியிருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளியே வந்துதான் தீரும். உங்களுக்காக எதையும் செய்யறதுக்கு எனக்கு சிரமமா இருக்காது. இங்க வா, உட்கார். மூஞ்சில அடிக்குது வெயில். முதல்ல நீ உண்மையை சொல்லு, இந்த ரூம்ல உனக்கு சரியா தூக்கம் வந்துச்சா? ஆ, வந்துச்சு. ரொம்ப நல்லா தூங்குனேன். அதுவும் இல்லாம நம்ம ரூம்ல தூங்கும் போது எனக்கு தூக்கம் வராம இருக்குமா என்ன? என்ன, நீங்க தான் சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க. ரொம்ப டயர்டா இருந்தீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இல்ல இல்ல, பாத்தல, நானும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நமக்குன்னு ரூம் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான். போக போக பழகிடும். பழகிடும். இந்த வெயில் தான். ஒரு நிமிஷம் இப்படி வச்சுக்கலாம். இப்ப ஓகே இல்ல? நீ இந்த மாதிரி பண்ணனா எனக்கு எழுந்திருக்க மனசே வராது. ஐ லவ் யூ. ஐ லவ் ஜிலேபி. ஜிலேபியா? ஜிலேபி நல்ல ஜிலேபி வாசனை வருது. பக்கத்துல யாரோ ஜிலேபி செய்யறாங்க போல இருக்கே. கார்த்திக், எனக்கு இப்ப ஜிலேபி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் போய் எனக்காக ஜிலேபி வாங்கிட்டு வாங்களேன். எல்லா ஸ்வீட்டையும் ஒரு பக்கம் வச்சு ஜிலேபிய மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா போதும். எனக்கு சுட சுட ஜிலேபி சாப்பிட்டே ஆகணும். ப்ளீஸ் எனக்காக வாங்கிட்டு வாங்களேன் இப்பவே.
இப்பவே வா. இப்பவே. அப்புறம் கார்த்திக் வீட்ல எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு டிஃபனுக்கு ஜிலேபி சாப்பிடலாம். வாசன் அப்படியே மூக்க தொலைக்குது. அப்புறம் பெரியப்பாவுக்கு காரம் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. அவர் ஸ்வீட் அதிகமா சாப்பிட மாட்டாரு. வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க, போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா இந்தாங்க பிளேட் கட்டிங்களே, நான் மத்ததுல எடுத்துட்டு வரேன். கீழே வச்சிரு. அர்ச்சனா, சூடா இருக்கும் போது நீ உட்கார்ந்து சாப்பிட்டுமா? இல்லமா, அப்பா பெரியப்பா எல்லாரும் வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஆஹா, பிரமாதமான வாசனை வருதே, என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அம்மா, ஜிலேபி யார் கொண்டு வந்தா? இது அர்ச்சனா காலையிலேயே ஆசைப்பட்டா, அதான் கார்த்திக் பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. கார்த்திக் இன்னைக்குதான் உருப்படியான ஒரு வேலையை செஞ்சிருக்கான். இந்த ஜிலேபியை சாப்பிட இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடு ரொம்ப பிரகாசமா சந்தோஷமா இருக்கு. ஆமா, காலையிலே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம், அதனாலதான். இந்த ஜிலேபியோட ருசி நம்ம பழைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்வீட் கடை இருக்கும்ல, அந்த கடையோட ருசி அப்படியே இருக்கு. நல்ல நெய்ல பண்ணிருக்கான். அம்மாடி காவேரி, எனக்கு இன்னொன்னு கூட, எனக்கு நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. இல்ல இல்ல, வேண்டாம் சாந்தி. இப்ப நீங்க சாப்பிடுவீங்க, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க. வேணும்னா இதையெல்லாம் சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கார்த்திக் தான் திரும்பி வந்துட்டான்ல, நாம சத்யநாராயண பூஜை செய்யலாமா? சரிங்க, நான் இப்பவே ஐயர்கிட்ட இத பத்தி பேசுறேன். நாள் குறிச்சு கொடுத்துட்டாருனா உடனே செஞ்சிடலாம் இல்லையா? அப்படியா? எங்களுக்கு இது தெரியாம போச்சு பாருங்களேன். பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நம்ம ஐயர் ஊர்லயே இல்லையா, ஏதோ பூஜைக்காக வெளியூர் போயிருக்காராம். இப்போ நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அது அனன்யாவோட பர்த்டேக்கு வந்தாரல்ல ஒரு ஐயர், அவரும் புனித யாத்திரை போக போறதா பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்நேரத்துக்கு அவரு கிளம்பி போயிருப்பாரு. அதனால இப்ப என்னம்மா, வேற ஐயரே கிடைக்க மாட்டாங்களா? வேற யாரையாவது கூப்பிடலாம். ஆமா பிரியமா, சத்யநாராயண பூஜை தானே, அதை எல்லாருமே செய்வாங்க. நாம பக்கத்துல ஏதாவது கோயில இருக்கிற ஐயரை கூப்பிட்டுக்கலாம். கரெக்ட்ப்பா, ஆனா யார போய் கேக்குறது? என்ன சாந்தி, நந்தினி மாமியார் கிட்ட கேட்டு பாரு, அவங்க இந்த ஏரியால தான இருக்காங்க. அதுவும் நல்ல யோசனை தான், போன் பண்ணி கேளுங்க. சரிங்க. வா ராஜசேகரா, சீக்கிரம் ரெடி ஆகு, நாம ஆபீஸ் கிளம்பணும். சரிங்க. இந்த பணத்தை பூஜைக்காக வச்சுக்க. இந்தமா சாந்தி, எண்ணி வச்சுக்கோ. தேவையான செலவுக்கு மட்டும் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். அர்ச்சனா, நந்தினி மாமியாருக்கு லைன் போட்டு கொடுமா, பேசுவாங்க. இந்த விஷயத்தை பத்தி இப்பவே நீங்க கேட்டுடுங்கக்கா. ஹலோ. வணக்கம் சம்மந்தியம்மா. வணக்கம் சம்மந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் அருளால ஏதோ நல்லா இருக்கும். புது வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் இந்த சின்ன வீட்ல எல்லாம் வாழ்ந்து பழக்கம் இல்லல்ல. நானும் உங்களை பத்தி தான் நினைச்சு கவலைப்பட்டுகிட்டே இருக்கேன். அன்னைக்கு சாந்தி சம்மந்திய காய்கறி மார்க்கெட்ல பார்த்தேன், சில்லற இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. உடனே அதை நான் கொடுத்துட்டேன். என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? அது மட்டுமா, இப்ப பக்கத்திலேயே வேற இருக்கும். யார் எதிர்பார்த்தா காலம் இப்படி எல்லாம் மாறும்னு. சரி, மத்தபடி எல்லாம் வசதியா தானே இருக்கீங்க? இருக்கோ, நல்லா இருக்கும். சம்மந்தியம்மா, உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா? இங்க பக்கத்துல நல்ல ஐயர் கிடைப்பாரா? சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு சொன்னா வருவாங்களா? இருக்காங்க, பக்கத்திலே ஒருத்தர் இருக்காரு.
நான் இப்ப வெளிய போயும்போது உங்க வீட்டுக்கு வர சொல்லி அனுப்புறேன். அவர் வந்துருவாரு. ஆ சரிங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. நீங்க உங்க வீட்டு நம்பர் மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்ல. நான் உங்க வீட்டுக்கு வந்தது இல்ல. அதனால தான் கேட்டேன். அது 17. ஆமா. பூஜைக்கு வீட்ல இருக்குறவங்க மட்டும் தானா? அது வந்து அத விடுங்க. நாம எப்படி அடிக்கடி சந்திக்க தான போறோம். சரி. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தி அம்மா. சரி சம்பந்தி. நான் போன் வச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஐயர் வீட்டுக்கு வருவாரா? பூஜைக்கு யார் யார் வருவாங்கன்னு கேக்குறாங்க. சரி. நாம மார்க்கெட் போகலாம். பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் இல்லையா? சரி.